ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வைகாசி விசாகத் அன்னைக்கு என்னோட வீட்டில் நான் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அம்மா வீட்டில் தான் இருந்தேன். பட் அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடுமே அப்படின்னா முந்தன நாள் தான் கிளம்பி வீட்டுக்கு வந்திருந்தேன். பொதுவாக இந்த மாதிரியான விரத நாட்களில் காலையில் வந்து நேரமே எழுந்து 6 மணிக்கு முன்னாடியே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு 6 மணிக்கு எல்லாமே விரதத்தை தொடங்கிடுவேன். ஆனால் அந்த அன்னைக்கு விசாகம் வந்து 8:30 தான் வந்து ஆரம்பிச்சுதா. ஸோ அதுக்கு மேலேதான் எப்படியும் சாமி கும்பிட்டு விரதத்தை ஆரம்பிக்கணும். அதுவும் இல்லாமல் கரெக்டாக அந்த 8:30 நான் வந்து ஹஸ்பண்டுக்கு சமையல் பண்ணிவிட்டு லஞ்சு பேக் பண்ணுற டைம். ஸோ அதையுமே பார்த்துக்கிட்டு பூஜை வேலையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வந்து பண்ணிட்டு இருந்தேன். கிளைமேட் என்னதான் கொஞ்சம் கிளவுடியாக அப்படியே மேகமூட்டமாக மழை வர மாதிரி இருந்தாலும் வெதர் என்னமோ அப்படியே ரொம்ப வெக்கையாக தான் இருக்குது. உள்ளே நின்று வேலையே செய்ய முடியலை. அதுவும் அவசர அவசரமாக செய்யும்போது ஒரு மாதிரி ரொம்ப வேர்த்து வேர்த்து ஊற்றி கிருகிருன்னு காலையிலேயே மயக்கம் வர மாதிரி வர ஆகிடுது. நம்ம ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் வந்து நான் பேசியிருப்பேன், மற்றவங்க சொல்கிறது எதையுமே வந்து லெசன் பண்ணாதீங்க, ஊர் வாயை மூட முடியாது அப்படின்னு. அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை அவங்கவுங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நான் வீட்டில் சும்மாவே இருக்கேன், வீட்டிலே இருக்கேன், வேலைக்கு வந்து போகிறது இல்லைங்கிறது மாதிரி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. நான் அப்போ சொன்னதான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஊர் வாயை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கவங்க வாயுமே வந்து மூட முடியாது. உண்மையிலே சொல்லணும்னா வேலைக்கு போகிறத விட அங்கே போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறத விட நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. பிகாஸ் நமக்கு வந்து டைம் லிமிட்டே கிடையாதுல்ல. சர்டன் டைம் காலையில் எழுந்திருப்பாங்க, குளிப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சை நாம் பேக் பண்ணி கொடுப்போம், எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போவாங்க. இதில் இந்த வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வேலைக்கும் போய் வேலை செய்கிறது இவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். உண்மையிலே அவங்கெல்லாம் இன்னுமே கிரேட்டு. ஸோ நாம் பேக் பண்ணி கொடுக்குற லஞ்சை வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அங்கே போயிட்டு வேலை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு சர்டன் டைமிங் இருக்கும், ஆஃபீஸ் முடிகிற டைமிங், அந்த டைமிங்குள்ளே 8-9 மணி நேரத்துக்குள்ளே ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் நமக்கு வந்து எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது. திடீர்னு நைட் எழுந்திரிச்சு தண்ணி வேணும்னு கேட்டாலும் நாம் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸ் இல்லை பால் ஏதாவது கொடுக்கணும்னாலும் அதுக்கும் நாம் தான் எழுந்து போய் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். இப்படி பகல் முழுதும் அவங்களுக்காக வேலை பண்ணிவிட்டு ஈவன் எக்ஸ்ட்ரா டைம், அதாவது ஓவர் டைம் ஒர்க்குமே கூட நம்ம பார்க்குறோம் வீட்டில். ஆனால் அதுக்கான ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைக்காது, கிடைக்கவும் போகிறது இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, பிகாஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி தான் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை பற்றி வந்து நம்ம எப்போதுமே ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி ஃபீல் பண்ணுறதா இருந்தால் நாம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்கேஜ் ஆகணும். ஒன்று, நீங்கள் இதுக்கப்புறமா ஆஃபீஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா வேலைக்கு போக பாருங்கள். இல்லை குழந்தைய விட்டுட்டு வந்து போக முடியாது, குழந்தைங்கள பார்க்கணும், நிறைய கமிட்மெண்ட் உண்டு வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டிலருந்தே ஏதாவது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பொருள் வாங்கி விற்கலாம், இல்லைனா ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் நிறைய உண்டு. ரீசெல்லிங்னா அப்படின்னா இப்போ ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம், இல்லைனா சாரீ வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போது வந்து விற்கிறாங்கல்ல, ஸ்டாக் எடுத்து விற்பாங்க, நீங்கள் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் அந்த பொருளை வந்து விற்று கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு புடவை 700 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குறாங்க மீன்ஸ் அந்த புடவை கையில் வராது, வாட்ஸ்அப் குரூப் ஆர் வாட் எவரில் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு குரூப் வச்சுக்கணும், அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி போஸ்ட் பண்ணலான்னா, 100-50 ரூபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து அதை போஸ்ட் பண்ணி அவங்கள்டேருந்து ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோ ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய செலவுக்கு உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை என்னால் கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொருள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கம்மி பட்ஜெட்டுக்கு மினிமம் ப்ராடக்ட்ஸை வந்து ஹேண்ட் ஸ்டாக் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து விற்கலாம் 4 பேர்கிட்ட. பொதுவாகவே இந்த சொசைட்டியில் பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஒரு சிலர் தான் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து பணக்காரங்க. அதில் அதிகபட்ச பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான் அதிகம். இப்படி சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பித்து தான் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் இன்றைக்கி இப்படி இருக்கோமே அப்படின்றத பற்றி ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்மளுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள்
நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷைன் பண்ண முடியும். அதை விட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக மேலே வர முடியாது. ஒன்று, நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன வேணால் பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தொடச்சு போட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை, நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரணும்னா இந்த மாதிரியான சில பல வேலைகள்லாம் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து மேலே வர முடியும். அண்ட் இந்த முருகர் படம் வந்து எப்போவும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, ஆனால் கரெக்டாக விசாகத்தப்போ வந்தது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து பியூர் 999 சில்வர், சில்வரில் வந்து எந்த கலப்படமும் இல்லை, இது பியூர் சில்வர் தான். அது மட்டும் இல்லை, ஃப்ரேம் பண்ணியிருக்கிறதுனால சில்வர் வந்து கருக்கவும் போகிறதில்ல. நம்ம பூஜை ரூமில் வச்சு சுவாமி கும்பிட்றதுக்கும் சரி, கார் டேஷ்போர்டில் வைக்கலாம், இல்லைனா ஆஃபீஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல அந்த டேபிளில் வந்து வைக்கிற மாதிரி. ஸோ என்ன மாடலில் வேணாலுமே நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் என்ன சைஸ் வேணாலுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம். நான் ஷார்ட்ஸ்லேயுமே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வேணால் அகைன் நான் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு கும்பிடுவோம்ல, அந்த நேரத்தில் நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு சைஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியுமோ ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி கூட நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி நம்ம வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். நோம்பு நேரத்திலே கூட நம்ம அந்த பிளவுஸ் பிட்டெல்லாம் கொடுக்குறோம்ல, அது நம்ம எவ்வளோதான் வந்து பார்த்து பார்த்து கொடுத்தாலும் ஒரு சிலர் அதை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டுக்கு யாராவது வந்தால் அந்த பிளவுஸ் பிட்டை அப்படியே வந்து வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ரொட்டேஷனில் போகும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரியான கிஃப்ட்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். சுவாமி படம்னு போது கண்டிப்பாக வந்து அது யாருமே ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து சுவாமியாக. ஸோ நம்மளுடைய ஞாபகார்த்தமாக வந்து அவங்களே வச்சுக்குவாங்க. அதுக்காக பிளவுஸ் பிட் வந்து கொடுக்காமல் இருக்கக்கூடாது, பிளவுஸ் பிட் கொடுக்கணும். ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுப்போம்ல ஏதாவது, அதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வச்சு கொடுக்கலாம். நோம்பை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் மாதிரி இல்லை அந்த வரலட்சுமி நோன்பு. ஸோ இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, டேட் எல்லாமே பார்த்து வச்சாச்சு. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 2nd week வந்து நோன்பு வரப்போகுது, வரலட்சுமி நோன்பு. நோம்பு டைமில் வந்து நமக்கு அவ்வளோ வேலை இருக்கும், பிகாஸ் அவ்வளோ வேலை மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு கல்யாண வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும் அந்தளவுக்கு வந்து வேலை இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஒரு நிமிஷம் நோம்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த 3 நாட்கள் இது எப்படி போச்சு, நம்மளாக இதெல்லாம் பண்ணோம், நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது அளவுக்கு வந்து தோண வைக்கக்கூடியது அந்த வரலட்சுமி நோன்பு. அதே மாதிரி காசு இல்லாத நேரத்தில், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கூட இந்த மாதிரி வந்து எனக்கு இவ்வளோ பண தேவை இருக்குமா, நீ வந்து பூஜையை நான் பண்ணுறதுக்கு எனக்கு நீ பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மன்கிட்டே வந்து வேண்டிக்குவேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு 2 மாதம் முன்னாடியே காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பொருளுமே வாங்குறதுக்கு செலவுக்கு வந்து காசு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்து பார்த்து ஒரு பொருளுமே வாங்கினோன்னா கூட ஒரு 5 பேருக்கு 9 பேருக்கு தாம்பூலம் கொடுக்குற முன்னே கூட வச்சுக்கலாம். கலசம் வச்சு நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு பண்ணணும்னா சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஒரு 5000 ரூபாய் காசு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். பிகாஸ் அம்மனுக்கு வந்து நம்ம கலசம் வைக்கிறோம்னா உடுத்துறதுக்கு புடவை இல்லைனா நம்ம பிளவுஸ் பிட்டாவது உடுத்தணும்ல அம்மனுக்கு. அதுக்கப்புறமா அம்மனுக்கு வந்து நம்ம புடவை வச்சு படைக்கலனாலும் பிளவுஸ் பிட் வச்சு படைக்கணும். ஒரு 9 பேருக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்குறோன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா கண்ணாடி வளையல் அப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது வைக்கணும், இல்லைனா வந்து பரவாயில்ல நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பண்ணிக்கலாம். அதோடவே கலசத்துக்குள்ளே போடுற பொருள் எல்லாமே வாங்கணும். அன்னைக்கு வந்து பிரசாதம் செய்யணும், சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணி வைக்கணும், வீட்டுக்கு வர்றவங்களுக்குமே நம்ம வந்து பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்பணும்ல. ஸோ மினிமமாக ஒரு 5000 எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து 3 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல, இன்னும் நடுவில் 2 மாதம் தான் இருக்குது, ஜூன் ஜூலை முடிஞ்சதுமே ஆகஸ்ட் 1st week வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோன்பு ஸ்டார்ட் ஆகிடும். அதனால வந்து இப்போதுலேருந்தே நம்ம காசு கொஞ்சம் எடுத்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு நேரத்தில் சாமி கும்பிடும்போது வந்து நமக்கு கஷ்டம் தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்து ஞாபகம் வச்சுருப்பீங்க நோன்பு வரப்போகுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்களுக்காக வந்து நான் இப்போ வீடியோவில் ஞாபகப்படுத்தியிருக்கேன். நான் வந்து விசாக தன்னைக்கே காலையில் வந்து முருகருக்கு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சமையல் வேலையுமே முடிச்சுட்டேன். அன்னைக்கு வந்து கீரை கடைஞ்சிட்டு கூடவே வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து அத்தை கொடுத்தாங்க. ஸோ அதையே வச்சு கொடுத்து ஹஸ்பண்டுக்கு அனுப்பியாச்சு. பிகாஸ் அன்னைக்கு வந்து நான் விரதம், வீட்டில் வந்து எதுவுமே சாப்பிட்றது போகிறதில்ல. ஸோ கீரை கடையில் கீரை பொரியல் கூடவே ரசமும் தயிரும் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சு கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து பூஜையை
எப்படி பண்ணணும், சிம்பிளாக வந்து வீட்டில் தினம் எப்படி பூஜை பண்ணணுன்றதை பற்றி வந்து நான் முன்னாடியே நிறைய வ்ளாகில் சொல்லியிருக்கேன். அண்ட் பர்டிகுலராக வந்து ரெண்டு வ்ளாக் தனியாகவே கொடுத்துருக்கேன், தினம் அன்றோட வந்து நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும்னா. நிறைய பேர் வந்து நம்ம ஃபேமிலியில் நியூவாக ஜாயின் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் மேபி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்கு நிறைய பேசிக்கான டவுட்ஸ் எல்லாமே நிறைய கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட வ்ளாக்ஸில் வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் டாப்பிக்கோடவே கொடுத்துருப்பேன், நீங்கள் தேடணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு வந்து தேடணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸில் வந்து நான் பூஜை வீடியோஸ்னு தனியாகவே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பூஜை வீடியோஸுமே இருக்கும். மணி 8:30 மேலே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளவே வந்து சமையல் வேலையும் பார்த்துட்டு பூஜைக்குமே வந்து பூவெல்லாம் மாற்றி எண்ணெய் விட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் மாற்றி வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டை வந்து கிளப்பினதுக்கு அப்புறமா நான் வந்து அப்படியே பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பிகாஸ் பூஜையில் உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அவங்க அந்த நேரம் தான் வந்து எனக்கு இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூடன்னு வந்து கேட்பாங்க. கண்ணு முன்னாடியே இருக்க பொருளை கூட நான் போய் தான் எடுத்து கொடுக்கணும், தேடவே மாட்டாங்க, வந்து நிற்பாங்க இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூடன்னு. ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு குட் ஹேபிட் இருக்குது, என்ன அப்படின்னா பூஜையில் உட்காந்துருக்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதோ ஸ்லோகன் வந்து ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு போவார். அப்பயும் வந்து புரிஞ்சிடும் இவர் வந்து ஏதோ தேவைனால தான் வந்து நம்மளை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு. அந்த டைம் நான் எழுந்திரிச்சு போய் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த டைம் எதுவும் சொல்ல மாட்டார். பூஜை முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா செம்ம திட்டு விழும், அதுக்கப்புறமா போயிட்டு அவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பூஜையிலேருந்து எழுந்திரிச்சோம் அப்படின்னா அது நல்லா இருக்காதுல்ல, அதனாலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து வந்து பூஜை ஆரம்பிப்பேன். வைகாசி விசாகம்ங்கிறது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமான் அவதரித்த தினமில் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 நெருப்பு துண்டாக வந்து விழுந்து 6 குழந்தையாக 6 கார்த்திகை பெண்கள்கிட்ட நம்ம முருகப்பெருமான் வளர்ந்தார் இல்லையா. ஸோ அதனால் முருகப்பெருமானுக்கு 6 முகம் அப்படின்னு வந்து பெயர் வந்தது. அதனால் நாமளுமே அன்றைக்கி எல்லாமே முருகப்பெருமானுக்கு 6 வகையை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நாம் அன்றைக்கி 6 வகை நைவேத்தியம் பண்ணி 6 நெய் தீபம் 6 வெற்றிலை வச்சு போட்டு அதுக்கப்புறமா 6 வகையான அபிஷேகம் பண்ணி 6 தடவை வந்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி அன்னைக்கு அவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து 6 தடவை உட்காந்து எனக்கு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, அதனால நான் உட்காந்து வேல்மாறல் மகாமந்திரம் தான் படிச்சிருந்தேன். 6 அபிஷேகம் மட்டும் தவறாமல் பண்ணிவிட்டு 6 நெய் தீபம் 6 வெற்றிலையை வச்சு வந்து சுவாமிக்கு போட்டாச்சு. 6 அபிஷேகம் வந்து பால் தயிர் தேன் நெய் விபூதி அப்புறம் வந்து சந்தனம் அப்புறம் நெய் விட்டு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நெய் வந்து இந்த 10 ரூபாயில் ஒரு மாதிரி டால்டா மாதிரி கொழகொழன்னு வந்து கிடைக்கும்ல, அதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல நெய், இந்த GRB அப்புறம் உதயகிருஷ்ணா ஆவின் நெய் இந்த மாதிரியான நெய் வந்து நம்ம வாங்கி விளக்கு போடுறதா இருக்கட்டும் சுவாமிக்கு, இல்லைனா வந்து சுவாமிக்கு மேலே போட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான நெய் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சாமிக்கு வந்து யூஸ் பண்ணுற எந்த பொருளுமே நான் எப்படி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நல்லெண்ணெய் வாங்குகிறோம்ல, அதுலேயே வந்து விளக்கேற்றுறதுக்குன்னு தனியாக இருக்குது, அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். கடையிலே வந்து கேட்பாங்க விளக்கேற்றுறதுக்கா இல்லைனா வந்து சாப்பிட்றதுக்கா அப்படின்னு. ஸோ நான் வந்து அப்போவே எனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து பியூர் இல்லை அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதை சரியாக செஞ்சாதான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட்றதுக்கே வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்து தான் விளக்கேற்றுவேன். அதனால் இப்போல்லாம் வந்து மொத்தமாக செக்கில் போய் எண்ணெய் வாங்கிடுறது. நாங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணி தான் வாங்குவோமோ அதனால மொத்தமாக வாங்கி வச்சுருவோம், அத்தை தான் போயிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து தருவாங்க. திருக்கழு குன்றம்ல ஆயில் இருக்கு, ஆயில் மில் இருக்கு, அங்கே வந்து செக்கிலே ஆட்டி அப்படியே வந்து கொடுப்பாங்க. ஸோ 5 லிட்டர் மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு 2 லிட்டர் சமையலுக்கும் அதுக்கப்புறமா 3 லிட்டர் போல வந்து விளக்கேற்றுறதுக்குமே எடுத்து வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு 2 லிட்டர் அப்படின்னு தான் எடுத்து வைப்பேன் சமையலுக்கு, ஆனால் எனக்கு சமையலை விட விளக்கேற்றுறதுக்கு தான் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். ஸோ விளக்குக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்தே காலையில் நேரமாக இருந்தாலும் சரி சாயந்தரம் நேரமாக இருந்தாலும் சரி அம்மா ரெண்டு நேரமுமே வீடு ஃபுல்லாக இருக்கிற சாம்பிராணி எல்லாத்தையுமே ஏற்றி வச்சு பயங்கர புகமூட்டமாக இருக்கும் வீடு. அப்போல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ப்ரீதிங் அலர்ஜி இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி புகையெல்லாம் முகர்ந்தேன் அப்படின்னா உடனே வந்து தும்மல் வந்துடும், அதுவும் கண்டினியூஸாக தும்மல் வரும், ஒரு தும்மலோடு நிற்காது. அதுக்கப்புறமா மூக்கில் வந்து தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும், ரன்னி நோஸ் வந்துடும். அதுக்கு பயந்தே வந்து சாமி கும்பிடும் போது நான் வந்து திட்டுவேன் அம்மாவைம்மா, ஏம்மா இத்தனை சாம்பிராணி ஏற்றுற ஒன்று வைமா அப்படின்னு. ஆனால் வந்து நானாக வந்து எல்லாமே பழகி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி ஏற்றி வைக்கிறேன், பட் எனக்கு ஒன்றுமே ஆகுறது இல்லை. ஆனால் இன்னொன்று என்னென்னா இப்போவுமே வந்து கொஞ்சம் நெடி வந்து அதிகமாகிடுச்சு, புகை ஓவர் ஆகிடுச்சுன்னா
ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கலாம் அப்படின்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து வர்றது, இல்லைனா வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு விடுவேன். இப்போதான் வந்து தெரியுது நாம் பண்ணும்போது நமக்கு முடியலனாலும் நம்ம அதை ஏன் செய்கிறோம், பிகாஸ் அந்த ஒரு வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே நம்ம சாம்பிராணி போடும்போது செம்ம டிவைனாக இருக்கும், வீடே வந்து அப்படியே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்புறம் தான் வந்து புரிஞ்சுது நமக்கு முடியலனாலுமே நம்ம செய்கிறோம்ல, இந்த மாதிரி தான் அம்மாவுக்கும் இருந்திருக்கோம் அப்படின்னு. அபிஷேகம் எல்லாமே முடிச்சுட்டு சுவாமியும் வந்து அலங்காரம் பண்ணி அவரை வந்து அமர்த்தியாச்சு. அடுத்ததான் வந்து ஷட்கோண கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஷட்கோண கோலம் வந்து போடும்போது சரவண பபா அப்படின்னு எழுதுறோம்ல, அதில் நீங்கள் நடுவில் கூட முருகரையும் வேலையும் வச்சு நீங்கள் வந்து பூஜை செய்யலாம். நான் வந்து மேலே ஒரு மன மேலே சுவாமியை வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து விளக்கு மட்டும்தான் ஏற்ற போகிறேன். அதே மாதிரி வெத்தலையை கீழே வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க, வெத்தலையை தாராளமாக வைக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. வெத்தலையை வந்து நம்ம விளக்கை தான் வந்து டைரெக்டாக கீழே வைக்கக்கூடாது, வெத்தலை மேலே வைக்கலாம். ஆறு வெத்தலையிலையுமே காம்பை கிள்ளிட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கில் வந்து ஒரு ஒரு விளக்குலையுமே ஒரு ஒரு காம்பையும் போட்டுட்டேன். போட்டுட்டு சரவண பவன் இருக்குல்ல, சாலிருந்து நம்ம அந்த விளக்கை ஏற்றிட்டு வரணும், சரவண பவ அப்படின்னு. ஸோ ஆறு விளக்கையுமே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து வேல்மாரல் மகாமந்திரம் ஃபுல்லாக வந்து பாராயணம் பண்ணேன். வேல்மாரல் முன்னாடிலாம் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் டைம் எடுத்துச்சு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது, இப்போலாம் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வந்து வருது படிக்க படிக்க. ஆனால் மனப்பாடமாக தெரியாது, ஃபோன் பார்த்து தான் படிச்சுட்ருக்கேன் இப்போவுமே. ஆனால் அந்த ஒவ்வொரு அடியுமே படிக்கும்போது எனக்கு மனப்பாடமாக இருக்குது, பட் ஆர்டராக இதுக்கடுத்து இது தான் வரும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னுமே மனப்பாடம் ஆகலை. பட் வந்து அதில் ரிப்பீட்டட் லைன்ஸ் தான் வரும், எதுவும் புதுசாக வராது. வேல்மாரல் படிக்கும்போது முன்னாடியெலாம் வந்து நீ எதுவும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்தது, இப்போல்லாம் 10 நிமிஷத்தில் வேல்மாரல் வந்து பாராயணம் பண்ணி முடிச்சிடுறேன். நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது என்னென்னா, எப்போதுமே ஒருத்தர் லைஃப்பில் நடக்கிற அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நடக்கிற இன்சிடெண்ட் வந்து இன்னொரு பர்சனுக்கு நடக்காது. அதே மாதிரி ஒருத்தருக்கு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் நடக்காது இல்லையா. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருக்குமே நடந்த ஒரே விஷயம், எல்லாருமே சொன்ன ஒரே மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேல்மாரல் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகர் வந்து நம்ம கனவுல தோன்றி நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, முருகர் நம்ம கனவுல வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு நம்மளை வர சொல்லி சொல்லுவாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதை ஒருத்தர் இல்லை நிறைய பேர் பரவலாக சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிறைய பேர் வந்து சொல்யூஷன் கேட்குறீங்களா, நான் சொல்கிறேன் நீங்கள் வேல்மாரல் படிங்க, கண்டிப்பாக சுத்தமாக இருந்து 48 நாளைக்கு கவுச்சை வந்து தவிர்த்துட்டு அசைவ உணவை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து விரதமாக இருந்து படித்து பாருங்கள், முருகர் உங்கள் கனவில் தோன்றி உங்களை ஒரு கோயிலுக்கு கூப்பிடுவார், அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நானுமே வைகாசி விசாக தன்னைக்கு பௌர்ணமி சேர்ந்து வந்ததுனால சாயந்தரம் போல் சத்யநாராயண பூஜையும் பண்ணிவிட்டு 7:30 மணிக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விரதத்தையும் முடிச்சுட்டு கிரிவலம் கிளம்பி சந்தோஷமாக போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.